தமிழகத்தில் உள்ள வழிபாட்டு தலங்கள் அனைத்தும் திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்ததை தொடர்ந்து நேற்று நாகை மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற நாகூர் தர்கா முழுவதும் சுத்தப்படுத்தப்பட்டு கிருமி நாசினி தெளித்து இஸ்லாமியர்கள் தொழுகை மற்றும் பிரார்த்தனை செய்வதற்கு ஏதுவாக தானியங்கி சானிடைசர் இயந்திரம் தயார் நிலையில் வைக்கப்பட்டன இந்த நிலையில் நாகூர் தர்காவில் தொழுகை நடத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளிக்காததால் தர்காவிற்கு இன்று அதிகாலை தொழுகை நடத்துவதற்கு வந்த இஸ்லாமியர்கள் ஏமாற்றம் அடைந்தனர் இதையடுத்து மதுரை ஓசூர் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களிலிருந்து வருகை தந்த பக்தர்கள் பூட்டப்பட்டிருந்த தர்கா முன்பு துவா வழிபாடு செய்து